வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான ஒரு காமெடி மூவி தான் கிஸ்மத் இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோலு மட்டும் அவைலபிளாக இருக்கு இந்த கிஸ்மத் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தோம்னா நரேஷ் அகஸ்தியா ரியா சுமன் ஸ்ரீனிவாஸ் அவசராலா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீநாத் பத்தினேனி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் ஒரு கிராமத்துல இன்ஜினியரிங் டிகிரி முடிச்ச ஒரு மூணு வந்து இருக்காங்க இவங்களுக்கு வேலை கிடைக்காம சும்மா தான் வந்து ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க அம்மா அப்பா கிட்ட திட்டம் வாங்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியே இருந்தால் நம்மளை யாரும் வந்துட்டு மதிக்க மாட்டாங்க நாம் ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வராங்க சிட்டிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களில் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வேலை ட்ரை பண்ணுறாங்க பட் வேலை கிடைச்ச பாடு இல்லை பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தா வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட சொல்ல இவங்களும் பணம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பட் லேட்டாக தான் வந்து தெரிய வருது அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு பார்த்தா ஒரு சீட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ஏமாந்தது ஒரு பக்கம் இருக்க ஒரு அரசியல்வாதி அவர் வந்துட்டு ஒரு இருபது கோடி ரூபா பணத்தை வந்துட்டு ஒருத்தர் கிட்டே பாதுகாப்பாக வைக்க சொல்லி கொடுக்குறாரு பட் அவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் இறந்து போக இந்த பணம் எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிக்கும் தெரியாமல் இருக்குது பட் ஆக்சுவலாக அந்த பணம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமில் தான் அந்த பணம் வந்து பாதுகாப்பாக இருக்குது ஸோ அது எங்கே எப்படி இருக்குது இவங்களுடைய கண்ணுக்கு அந்த பணம் வந்து எப்படி தென்பட்டுச்சு ஃபைனலாக இந்த பணத்தை வச்சு இவங்க லைஃப்பில் முன்னேறினாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த கிஸ்மத் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நரேஷ் அகஸ்தியாவாகட்டும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் நடித்த ரெண்டு பேர் ஆகட்டும் இவங்க மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அட்ராசிட்டி எல்லாம் படத்தில் வந்து செம காமெடியாகவும் ஃபன்னாகவும் வந்து கொண்டு போயிருப்பாங்க அண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோனுக்குமான அந்த லவ் சீக்வன்ஸும் படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது ஜென்ரலாக பணத்தை வச்சு நடக்கக்கூடிய ஒரு சில ட்ராமாக்கள் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து நிறைய படங்களில் காமெடியாக வந்து நாம் பார்த்துருப்போம் ஸோ பணப்பெட்டி வந்து காணாமல் போகிறது இல்லை பணப்பெட்டி வந்து மாறி போகிறது ஸோ இதை வச்சு ஒரு சில காமெடியான விஷயங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான் ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க அண்டு காமெடியாகவும் இந்த படம் வந்து இருக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் போரிங்கான சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே அவ்வளோவா இல்லை முடிஞ்ச வரைக்கும் கிரிப்பிங்காகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் சாங் அப்படின்னு பார்க்கும்போது மாண்டேஜில் தான் ரெண்டு சாங் வந்துட்டு வருது ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக வந்து இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்துட்டு படத்தை படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக அந்த பணத்தை இவங்க எடுக்கக்கூடிய இடங்களாகட்டும் ஒரு சில காமெடியான இடங்கள்லையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி நல்ல ஒரு நீட்டான கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் மைனஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான கதையம்சம் உள்ள படங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஸோ அதனாலேயே ஒரு சில இடங்களில் இந்த கதை எங்கே போய் முடிய போகுது ஒன்று ரெண்டு விஷயங்களை நாம் வந்துட்டு ஈஸியாகவே கெஸ் பண்ணலாம் இவங்க என்னதான் டிஃப்ஸ்டன் டென்ஸ் அந்த மாதிரி வச்சாலும் இது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு ஈஸியாக கணிக்க முடியுது ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த படத்தை தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ